சாப்பிடுங்க. ஓ, நீங்க சாப்பிடலையே? சாப்பிடுங்க. ஐஸ் மாதிரி இருக்கு. வரட்டுமா? அதுக்குள்ள பட்டீங்களா? இப்பவே போணுமா? ஆமா, ஆனா உங்களையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு போறது நினைக்கும் போது எதையோ பறி கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சா? அப்ப உங்களுக்கு அதே ஃபீலிங் தானா? எனக்கு அதே ஃபீலிங் தான். நீங்க இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லும் போது இவ்வளவு நேரம் தேவ லோகமா இருந்த வீடு ஏதோ பாலைவனமா காட்சி அளிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் ஃபீலிங் ஒன்னா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ரூட் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமாமா, ரொம்ப அவசியம். அதுவும் அது நிரந்தரமான ரூட்டா இருக்கணும். ஐயோ, நான் நினைச்சே நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்க கூட அந்த ரூட்ல வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதாவது நீ தயார் இல்லையா? அதாவது நீ இப்ப நீங்க யார் தெரியுமா? ஏன் தெரியாது? லண்டன்ல காலமாயிட்டாரு உங்க அக்கா அம்மன் கிருபால் சிங், அவர்தான். இந்த விஷயத்தை இங்க எப்பவுமே மறக்க கூடாது. அப்பா, அவர் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிருபால் சிங் தான். இந்தாங்க உங்க தேர்வு சம்பந்தமான புத்தகங்க. நன்றி. ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணுமில்ல, இந்த தாடி உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வரி கூட உங்களால பிறக்க முடியாது. எப்படி இருந்தாலும் நீங்க தானே படிச்சானோ. பிளீஸ். என்னது? சாப்பிட்டே படிங்க, இல்லன்னா உடம்பு கெட்டு போயிடும். சொன்ன கேளுங்க. அம்மா, சாப்பிட்டியா? மயக்கமா வந்தது. ஆமாங்க, பரீட்சைக்கார அப்பகல் படிக்கலங்கல்ல, அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் சூடா பால் குடிச்சீங்கன்னா சரியா போயிடும். எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன்.
அடிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க. I am proud of you. I am very much proud of you. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.